இன்னைக்கு நம்ம கிச்சன்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் பண்ண போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா பாஸ்தா. இப்ப தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து இது 1/2 கிலோ பாஸ்தா எடுத்துக்கேன். எண்ணெய் ஊத்திக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். அடுத்து தேவையான உப்பு. பாஸ்தா வேக வச்சு 10 நிமிஷம் ஆயிருச்சு. நல்லா வெந்திருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இத வடி தண்ணியை வடிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா வெட்டி வச்சிருக்கேன் அதையே சேர்த்துக்கலாம். இதில 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அந்த பச்சை வடையெல்லாம் போயிருச்சு. இந்த டைம்ல ரெண்டு தக்காளி அரைச்சிருக்கேன் அதையே சேர்த்துக்கலாம். இதில 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். டொமேட்டோ கெச்சப் வந்து நான் ஒரு 1/2 கப் ஊத்துறேன். நம்ம வேக வச்சிருக்கோம் இல்லையா அந்த பாஸ்தாவை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் மல்லித்தலை மேலே தூவிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு.